விரைவு செய்திகள். கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதை முன்னிட்டு அதனை தடுக்கும் முயற்சியாக கேரளாவில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பரவலை தடுக்க தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் பணிபுரியும் இடங்களிலும் காரில் பயணம் செய்யும் போதும் முகக்கவசம் அணிவது கேரளாவில் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வல்சாட் நகரில் தொழிற்சாலை பகுதியில் உள்ள பேக்கேஜிங் நிறுவனம் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட பொருட்சேதம் உயிர்ச்சேதம் குறித்த விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. காஞ்சிபுரம் அருகே ஓரிக்கை வளத்தோட்டம் கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று நிகழ்ந்த வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அங்குள்ள 3 வெடிபொருள் ஆலைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்கு விசாரணை மேற்கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். வரி செலுத்துவோர் பயன்படுத்தும் வகையில் ஏஎஸ்ஐ என்ற புதிய இலவச செல்போன் செயலியினை வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. வரி செலுத்துவோர் தங்களது வரி விவரங்கள் தொடர்பான தகவல்களை எளிதில் அறிந்து கொள்வதற்கு இந்த செல்போன் செயலி உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி டிடிஎஸ் வட்டி வீதம் சரக்கு மற்றும் சேவை வரி தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோர் கருத்துக்களை பதிவிடும் வகையிலும் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை வாரியமான ட்ராய் நாட்டில் 6 மேற்பட்ட சமுதாய வானொலிகளை வைத்திருப்பதற்கு எந்த நிறுவனத்தையும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. நிறைய வானொலி நிலையங்களை அமைக்க நிறுவனங்கள் விரும்பினால் அதன் நிகழ்ச்சிகள் உள்ளூர் அளவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அது மற்ற சமுதாய வானொலிகளில் இருந்து பெறப்பட்டதாக இருக்கக்கூடாது என்று ட்ராய் தெரிவித்துள்ளது.